strong. Pranin vlogs. So in the video, so Nariber subscribe and thank you so much. Inniki nama enna paaka porom appadina vandu skimmer. So Nariber ketirundanga skimmer illama vandu tank vekkalama appdi ketirundinga. But skimmer illama tank vekka koodadhu. So again, vekkalama vekka koodadana neenga romba experienced ah irundinga maybe skimmer illama try pannalam, but enak theri illa neenga skimmer illama vandu vekkadinga. ஏன்னா வந்து நிறைய பயோ லோட் இருக்கும், நீங்கள் வந்து வைக்கிற டேங்க். ஏன்னா நம்ம வந்து டேங்க்ல நிறைய ஃபிஷ்ஷஸ் வாங்கி விடுவோம், ஸோ லோட் அதிகமாக இருக்கும். ஸோ அமோனியா உங்களுக்கு ஃபிஷ் வந்து நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்கிம்மர் வைக்கணும். ஸோ அது ஹேங் ஆன் பேக்கோ இல்லாட்டி என்ன மாதிரி ஒரு ஸ்கிம்மரோ ஸ்கிம்மர் வச்சே ஆகணும். ஸோ சின்ன டேங்க் நானோ டேங்க் வைக்கிறதாலும் சரி பெரிய டேங்க் வைக்கிறதாலும் சரி ஸ்கிம்மர் இல்லாமல் வைக்காதீங்க. பிகாஸ் ஸ்கிம்மர் இஸ் வந்து ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் வச்சிங்கன்னா ஒரு ஃபில்டர் வைக்கிறோம்ல, அவ்வளோதான். அதே தான் இது வந்து இட்ஸ் ஃபில்டர், நத்திங் பட் ஃபில்டர். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக இது இல்லாமல் பண்ணாதீங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நீங்கள் ஆல்ரெடி என்னோடய வீடியோஸில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நான் வந்து இப்போ வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் வந்து ரீஃப் ஆக்டோபஸ் 150 கிளாசிக் ஐஎன்டி, அதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது வந்து நான் யூஸ்டாக தான் வாங்கினேன் ஆக்சுவலாக நான். ஸோ அதனால் வந்து பட் நல்ல ஸ்கிம்மர் தான், பட் ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை. ஸோ அந்த ஸ்கிம்மரை வந்து நான் வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ என்ன வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம்னா வந்து இதுதான். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க சைடில் ஒன்று பெருசாக இருக்கும். ஸோ இது வந்து என்னென்னா ரெட்சி ஆர்எஸ்கே நல்ல ஒரு காஸ்ட்டுக்கு வந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது $500 கிட்டே இருக்கும், நீங்கள் டேக்ஸோடலாம் சேர்த்திங்கன்னா வந்து $500 கிட்டே வரும். பட் அகேன் வந்து நான் வந்து ஒரு $200 வந்ததுனால ஆல்மோஸ்ட் 50% கீழே. ஸோ அதனால் வந்து நான் இதை வாங்கியிருக்கேன். அப்போ ரொம்ப பெருசு ஆச்சு. ஸோ இதில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். நான் எடுத்துருப்பேன். ஸோ எப்போ போல் மேனுவல் நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை. இங்கே வரும் ஸ்கிம்மேட்ட எவ்வளோ பெருசாக இருக்குது, அண்டா சைஸில் இருக்குது. ஓகே, அப்புறம் வந்து மெயின் அப்பாரட்டஸ் பார்த்தீங்கன்னா வேறணும் இல்லை. வந்து செட்டப் பண்ணுறோன்றதை காமிக்கிறேன் நான். பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் அந்த நம்ம அந்த ஸ்கிம்மரோட பாடி இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் லெவல், இது நம்ம வந்து வாட்டர் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுமா டிக்ரீஸ் பண்ணுமா அப்படின்ற இது ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா. ஓகேவா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கழுத்திடுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் லெவல் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ ஸ்கிம் மேட்டு இது நம்ம கடைசியாக தான் வைக்க போகிறோம், ஏன்னா இது மேலே வைக்கிற பார்ட்டு தான். அதே மாதிரி இதுக்கு வந்து எந்த அஃபெக்ட்ஸ் ஆட்டோமேஷன் அதெல்லாம் எதுவும் இல்லை, ஜஸ்ட்டு கனெக்ட் பண்ணால் போதும் நான் அஃபெக்ட். ஸோ அதனால் ஆட்டோமேஷன் எதுவும் பண்ணுற மாதிரி இல்லை. இல்லை ஸ்கிம்மருக்கு இது வரைக்கும் நம்ம இது வரைக்கும் நம்ம ஆட்டோமேஷன்லாம் எதுவும். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர் ஆக்சுவலாக. இதில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம ஸ்கிம் ஆயிடுச்சு வச்சுக்கோங்களேன், அந்த அழுக்கெலாம் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இப்படி வந்து நம்ம இப்படி டேர்ன் பண்ணலாம் ஆக்சுவலாக. இங்கே பார்த்தீங்கன்னா அது டேர்ன் பண்ண முடியும். ஸோ ஆக்சுவலாக இப்போ தண்ணி இல்லாதனால அது ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம டேர்ன் பண்ணோன்னா அப்படியே அந்த ஸ்கிம் வந்து ஃபுல்லாக ஸ்கிம் ஆகிடும் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கு தான் இது. இது பார்த்தீங்கன்னா என்னென்னா வேற ஒன்றும் இல்லை, இது வந்து அந்த பபுள்ஸை வந்து ஃபைன் பபுள்ஸாக க்ரியேட் பண்ணுறது இது ஆக்சுவலாக. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த பபுள்ஸ் எதுக்குன்னா மோட்டர் வந்து நம்ம வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த ஏர் வெளியில் வரும்போது இந்த பபுள்ஸ் வழியாக பயங்கர ஃபைன் பபுள்ஸாக வரும். அதுக்கு தான் இந்த மெஷ் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, ஹோல்ஸ் ஹோல்ஸாக போட்டிருக்குது. அதுக்கு தான் ரீசன் வேறு ஒன்றும் இல்லை. வந்து ஒன்றா நம்ம செட் பண்ணுவோம், அப்படியே டோட்டலி வந்து எப்படி செட் பண்ணுறதும் காமிக்கிறாங்க. இப்போ ஸ்கிம்மர் வச்சோம்னா நம்ம ஒரு வாட்டி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை எடுக்கிறதுக்கு பதிலாக நம்ம வந்து ஜஸ்ட்டு அதை ஓப்பன் பண்ணோன்னா அப்படியே வந்து அந்த தண்ணி உள்ளே வர்றதுக்காக. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கனெக்டரை எடுத்து
நான் இங்கே வந்து கரெக்ட் மேனுவல் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய இருக்குது, எனக்கும் தெரியாது. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி நம்ம மேனுவல் யூஸ் பண்ணி தான் ஆகணும். எப்போவுமே திக் போட்டுருவோம், பட் இன்றைக்கி இந்த மேனுவல் ரொம்ப தேவை. ஸோ பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மொத்த பீஸை வந்து ஆக்சுவலாக கழட்டுறோம். ஓகேவா, முதல்ல நம்ம வந்து இதை செட் பண்ணிட்டோம், பட் ஆனால் வந்து பட் நம்ம இப்போ இந்த கடைசியாக செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதை எடுத்தா சொல்லல, இப்போ டோட்டலி நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நெட்டை கழட்டி வச்சு இப்போது நம்ம வந்து அந்த பேஸை வந்து ஆட் பண்ணுவோம். மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, இங்கே கிளாம்ப் மாதிரி இருக்குது, நம்ம ஜஸ்ட்டு ஃபிக்ஸ். ஸோ இப்போ நம்ம மோட்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பீஸ் இதை தான் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இது வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பீஸ் எடுத்து டைட் பண்ணிடுவோம். ஸோ டைட் பண்ணிட்டோம், அப்புறம் இந்த பபுள் மேக்கரை வந்து இங்கே வைக்கிறோம். அடுத்து அதுக்கு ஒரு நெட் இருக்குது, அந்த நெட்டை வந்து போட்டு டைட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இது வரைக்கும் முடிஞ்சிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த இது வைக்கணும். ஸோ மோட்டர் வச்சாச்சு, அப்புறம் அந்த பபுள் மேக்கரை வச்சாச்சு. இது பார்த்திங்கன்னா இது வந்து இந்த மோட்டருடைய எண்டையும் ஸோ இந்த இதையும் வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக. இது பார்த்திங்கன்னா இந்த ஒயரை வந்து நம்ம இங்கேருந்து கொண்டு வந்து இங்கே இருக்கிற ஒயர் ஸ்டாப்பர், அந்த ஸ்டாப்பரை வந்து ஒயரை இது வழியாக வெளில எடுத்துகிட்டு ஸ்டாப்பரை நம்ம வந்து வச்சுட்டு வரோம் நம்ம. ஓகேவா, ஸோ இது முடிஞ்சது. ஸோ இதை போட்டுட்டோம். அடுத்து இப்போ நம்ம இதை உள்ளே வைக்க போகிறோம். அப்புறம் நம்ம இந்த ஏர் இன்லெட்டை வந்து நம்ம இங்கே மாட்ட போகிறோம். ஓகேவா, அதுக்கப்புறம் இந்த பைப் எடுத்து இது வந்து ஏர் வந்து இன்லெட்லேருந்து எடுத்து மோட்டருக்கு வந்து அனுப்புறது. ஸோ இதை வந்து நம்ம இங்கே வந்து ஒரு கனெக்ட். ஓகே, ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து இதுதான் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ரீஃப் ஆக்டோபஸ் 150 கிளாசிக் ஐடென்டி. ஸோ இதை வந்து நம்ம எடுத்துகிட்டு நம்ம அதை வைக்க போகிறோம். ஸோ நான் அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நான் காமிக்கிறேன், இப்போ டிஸ்மேண்டில் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து செட் பண்ணியாச்சு, நான் ஜஸ்ட்டு டர்ன் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கிம்மிங் வந்து ஆகிட்டுருக்கு. ஸோ நான் வந்து இப்போ கொஞ்சம் வந்து நான் சேஞ்ச் பண்ண போகிறேன் தண்ணியோட அளவை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து லைட்டாக இந்த நாபை வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ண பார்த்தீங்கன்னா. ஸோ இதுதான் வந்து நம்ம ஸ்கிம்மிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, அதாவது ஏற்றுறது, ட்ரை வெட் அதாவது ட்ரை ஸ்கிம்மிங் இல்லாட்டி வெட் ஸ்கிம்மிங் பண்ணணும் அப்படின்னா இந்த நாபை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் தண்ணி வந்து அதாவது தண்ணியோட லெவல் வந்து ஃபுல் கம்மி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிட்டே இருக்கா, ஃபுல் ஜீரோவில் வச்சுருக்கேன் இப்போ நான் இந்த லெவலை வந்து. ஓகேவா, இப்போ நான் ஸ்லோவாக வந்து நான் ஏற்ற போகிறேன். ஸோ எந்த லெவலுக்கு நமக்கு வந்து வெட் வேணுமோ அதில் ட்ரை வேணும்னு பார்ப்போம். நான் யூஸ்வலி ட்ரை தான் பண்ணுவேன், பட் ஆனால் பார்ப்போம். ஸோ ஏற்றிருக்கேன், ஸ்லோவாக வந்து இந்த லெவல் ஏறும் தண்ணி. இருக்கா, இப்போ ஸ்டாப் ஆகிடுச்சா? எப்படியும் ஒரு 2 weeks ஆகும் இந்த, ஏன்னா மோட்டரில் இருக்கிற ஆயில் எல்லாமே வந்து ஸ்கிம்மிங் ஆகி வந்து இதுவாகிறதுக்கு வந்து செட் ஆகிறதுக்கு, இந்த ஸ்கிம்மர் வந்து செட் ஆகிறதுக்கு எப்படி இன்னும் ஒரு 2-3 weeks ஆகும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆயிரும், பட் ஆனால் வந்து மற்ற ஸ்கிம்மரோட இது கொஞ்சம் ஈஸியாகவே ஆயிரும். ஸோ சைலண்ட்டாகவும் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ ஏற்ற போகிறேன், இப்போ பார்த்தீங்கன்னா நெக்குக்கு வந்துருச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது போகுதுன்னு நினைக்கிறேன் எனக்கு. ஸோ இந்த லெவல் ஆஃப் ஸ்கிம்மிங் இருந்தாலே வந்து பில்டப் ஆகிரும்ச்சுடா ஸ்லோவாக. ஸோ மேபி இனிஷியல் ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் நான் ஏற்றுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸோ ஸ்கிம் வர ஆரம்பிச்சிருச்சு.
ஓகே கைஸ், ஸோ பார்த்துருப்பீங்க நம்ம எப்படி வந்து ஸ்கிம்மரை வந்து அன்பாக்ஸ் பண்ணி, அதுக்கப்புறம் எப்படி அசம்பிள் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து நம்ம வந்து டேங்க்குள்ளே வச்சுருக்கோம்னு பார்த்துருப்பீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்போ போல் தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய்.